வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நம்ம சம் நம்பர் 7 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.5ல் இஃப் இசட் ஒன், இசட் டூ, இசட் த்ரீ ஆர் த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சச் தட் மாடுலஸ் இசட் ஒன் ஈக்குவல் டு ஒன், மாடுலஸ் இசட் டூ ஈக்குவல் டு டூ, மாடுலஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ அண்ட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் ஷோ தட். என்ன ஷோ பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க, நைன் இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் ஃபோர் இசட் ஒன் இசட் த்ரீ ப்ளஸ் இசட் டூ இசட் த்ரீ. ஸோ இந்த மாதிரி டூ அட் ஏ டைம் வருதுனால என்ன, நம்ம எக்ஸாம்பிள் சம்மே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மாடல் என்ன நடக்குது. இப்போ ஒன் பை இசட் ஒன் ப்ளஸ் ஒன் பை இசட் டூ ப்ளஸ் ஒன் பை இசட் த்ரீ வரும்போது தான் என்னாகும், இந்த மாதிரி டூ அட் ஏ டைம் எல்சிஎம் எடுக்கும்போது வரும். அப்போது இதில் ரெசிப்ரோக்கல் வரப்போது அதை ஆட் பண்ண போகிறவங்க நம்ம இந்த பேட்டர்னை வச்சே அப்சர்வ் பண்ணிக்கலாம். அல்ஜிப்ரா சிம்பிளிஃபிகேஷன் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் மைண்டில் இருந்தால் தான் ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக பிளான் பண்ண முடியும். அடுத்தடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது இசட் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் வந்து இசட் ஒன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம், இசட் ஒன் இசட் ஒன் பாரில் தான் கொண்டு வருவோம் சரியா. அப்போ இசட் ஒன் இசட் ஒன் பார் உள்ளே கொண்டு வந்தால் இசட் ஒன் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் சப்ஸ்டிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஆன்சர் வரும் பாருங்க சிம்பிளி. ஸோ அப்போ இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இந்த கண்டிஷனில் சப்ஸ்டிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் கொண்டு வந்துடும் சரியா. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிவனில், மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to 1 சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம் போத் சைட். ஸ்கொயரிங் என்னாகும், மாடுலஸ் ஆஃப் Z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயரிங். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் போது பாருங்க, இது Z1 பார் போட்டுக்கலாம் சரி. Z1 பார் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி இது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே வேணா பை ப்ராப்பர்ட்டின்னு எழுதிக்கங்க, பை ப்ராப்பர்ட்டி. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், நமக்கு இங்கே இசட் ஒன் தான் வேணும், அதனால் இசட் ஒன் பார் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட் ஒன் பார் சரியா. இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இதே ஸ்டெப்பு நம்ம எவ்ரி அடுத்தடுத்து வரது ரிப்பீட் பண்ண போகிறோம். அங்கே இசட் டூ இருக்கு இல்லையா, மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஈக்குவல் டு டூ, மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன, இசட் டூ பார் வரும். அடுத்த ஸ்டெப் என்ன, என்ன வர போது பாருங்க, Z3 bar is equal to 9. Next என்ன, Z3 bar equal to 9 by Z, sorry, Z3 தான் வேணும், 9 by Z3 bar. இது equation number 3 சரியா. So Z1 ஒன்னாவது equation என்ன, Z1 செகண்ட் equation Z2 third equation Z3. இதில் substitute பண்ணுமா conditionல. So first condition எடுத்து எழுதிக்கலாம், Z1 plus Z2 plus Z3 is equal to 1. என்ன பண்ணலாம், பை சப்ஸ்டியூட்டிங், பை சப்ஸ்டியூட்டிங் 1 2 3, பை சப்ஸ்டியூட்டிங் 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன போது பாருங்க, இசட் ஒன்னுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன், தட் இஸ் 1 பை இசட் ஒன் பார், மாடுலஸ் ஆஃப் 1 பை இசட் ஒன் பார், மாடுலஸ் ஆஃப் 1 பை இசட் ஒன் பார். இங்கே என்ன வரப்போகுது, இசட் டூ பண்ணலாம் 4 பை இசட் டூ பார். அடுத்து என்ன, 4 பை இசட் டூ பார் பிளஸ் இசட் த்ரீக்கு பதிலாக என்ன, 9 பை இசட் த்ரீ பார், 9 பை இசட் த்ரீ பார் இஸ் ஈக்குவல் டு 1 சரியா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எல்சிஎம் எடுத்தால் இந்த மாதிரி டூ ஒட்டே வர வாய்ப்பு இருக்கா. எல்சிஎம் எப்படி பண்ணலாம், இப்போ இங்கே இசட் ஒன் இருக்கு, அப்போ இசட் டூ பார் இசட் த்ரீ பார், இசட் டூ பார் இசட் த்ரீ பார் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் என்ன, இசட் டூ பார் இசட் த்ரீ பார் டினாமினேட்டர் என்ன இருக்கும், இசட் ஒன் பார் ஏற்கனவே இருக்கு, இசட் டூ பார் இசட் த்ரீ பார் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறப்போ இசட் டூ பார் இசட் த்ரீ பார் ஆகிடும். பிளஸ் இங்கே என்ன, இசட் டூ இருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம், இசட் ஒன் இசட் த்ரீ பார் மல்டிப்ளை பண்ணுவோம், இசட் ஒன் இசட் த்ரீ பார். இங்கே என்ன இருக்கு கீழே, அப்போ எப்பவும் போல இசட் ஒன் பார் இசட் டூ பார் இசட் த்ரீ பார். இல்லை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கலாம், ஏன்னா இசட் டூ பார் இருக்குது, அடுத்த என்ன இசட் ஒன் பார் இசட் த்ரீ பார் இருக்குன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ஆர்டர் மாறுது இல்லையா. இப்போ பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி தான் அடுத்து ஆர்டராக எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில் சரி. ப்ளஸ் இங்கே என்ன, 9 இன்ட்டு இது என்ன, இசட் ஒன் இசட் டூ இசட் ஒன் பார் இசட் டூ பார், இங்கே என்ன இசட் த்ரீ பார் இருக்குது, இங்கே என்ன இசட் ஒன் பார் இசட் டூ பார். திஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 1
just add பண்ணி எழுதிட்டோமா இப்போ அடுத்து என்ன எப்பவும் போல denominator same ஆக்கி காமிக்கணும் same ஆக்குறதுக்கு என்ன by commutative property அப்படினு போட்டு நம்ம same ஆக்கிரும் denominator என்ன எழுதலாம் ஒண்ணா சேர்த்து எழுதிரும் என்னது z1 bar z2 bar z3 bar இங்க numerator என்ன that is எல்லாத்தையும் சேர்த்து எழுதினா z2 bar z3 bar இங்க 4 z1 bar z3 bar plus 9 z1 bar z2 bar சரியா இங்க என்ன மாடுலஸ் இருக்கு this equal to 1 இருக்கு பிராக்கெட்ல என்ன போடலாம் by commutative property னு எழுதிங்க by commutative property commutative property எங்க யூஸ் பண்ணிருக்கேன் இங்க மாத்தி எழுதிக்கலாம் இந்த z1 z2 z3 ஆர்டர்ல இல்ல பட் நான் மாத்துறேன் z1 முன்னாடி போட்டு z2 பின்னாடி போடுறேன் இந்த மாதிரி மாத்தி எழுதி போறது தான் commutative property அது மாதிரி இங்கேயும் மாத்துறேன் இல்லையா இங்க z1 z2 இருக்கு z3 ஏ லாஸ்ட்ல தூக்கி போடுறேன் அப்ப ப்ராடக்ட்ல மாத்தியதுனால நம்ம commutative property of conjugate பாத்துறோம் போய் தியரி வீடியோ பாருங்க தியரி வீடியோல டீடைலா இத பத்தி பேசிருப்போம் சரியா அப்ப அடுத்த ஸ்டெப்ல நமக்கு தேவையானது வந்தாச்சா பாருங்க இப்போ நமக்கு மாடுலஸ் மொத்தமா இருக்கு ஆனா இது மட்டும் தான் நமக்கு வேணும் 9 z1 z2 வேணும் 4 z1 z3 z2 இதே நம்ம ஆர்டர்ல மாத்தி எழுதிக்கலாம் இது இங்க எழுதிக்கலாம் அந்த இங்க எழுதிக்கலாம் ஆர்டர் மாத்தி அதே commutative property தான் கீழ உள்ளது என்ன பண்ணலாம் இப்போ முதல்ல நாம என்ன செய்வோம் இங்க பார் எல்லாம் இல்ல இங்க பார் இருக்கு அந்த வர்க்கு இருக்கு நமக்கு சரியா சோ அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம் இத அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணிரோம் சேம் பார் போட்டுறோம் என்னது 9 z1 z2 + 4 z1 z3 + z2 z3 the whole bar இந்த ப்ராப்பர்ட்டியும் போட்டுறோம் இந்த ப்ராப்பர்ட்டி போட்டுருக்குமா இது என்னது இந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணா இருக்குறத அனுபவம் இத ஆட் பண்ணிட்டு z1 plus z2 ஹோல் பார் = z1 bar plus z2 bar இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கே பாத்துறோம் போய் பாருங்க கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டில என்ன z1 plus z2 the whole bar = z1 bar plus z2 bar இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கே நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் சோ அத நான் பண்ணிருக்கேன் ஒண்ணா சேர்த்து போட்டுருக்கேன் ஹோல் டிவைட் பை இங்க என்ன பண்ணுவேன் z1 z2 z3 the whole bar இங்க மாடுலஸ் இருக்கு = 1 சரியா சம் அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்ணலாம் பாருங்க அடுத்த ஸ்டெப்ல இந்த மாதிரி சேர்த்து இருந்த தனித்தனியா மாடுலஸ் போடலாம் என்ன ப்ராப்பர்ட்டி தட் இஸ் z1 by z2 the whole bar = z1 bar by z1 மாடுலஸ் பார் சொல்ல பார் ஏற்கனவே முடிச்சாச்சு இப்போ மாடுலஸ் z1 by z2 மாடுலஸ் ஹோல் மாடுலஸ் = z மாடுலஸ் ஆஃப் z1 by மாடுலஸ் ஆஃப் z2 பண்ணிரலாம்ல அப்ப தனித்தனியா போட்டா என்ன வந்து பாருங்க 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 modulus denominator அதே மாதிரி மாடுல தனியா போட்றோம் இல்லையா modulus of z1 z2 z3 modulus நாம என்ன பண்ணோம் பாரை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா பார் modulus of அதே சைடுல எழுதலாம் என்னது modulus of conjugate of z modulus of z conjugate இருந்தாலும் conjugate இல்லனாலது பார் பார் இருந்தா பார் இல்லனா modulus value சேம் தான் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பார் ரிமூவ் பண்ணிட்ட மாடுலஸ் இருக்குறதனால this is equal to 1 சரியா இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பாருங்க இப்போ இத ரைட் சைடுல கொண்டு போய்டுமா டினாமினேட்டர் உள்ளத ரைட் சைடுல கொண்டு எழுதுவோம் ரைட் சைடுல கொண்டு எழுதினா எப்படி மாற போகுது பாருங்க cross product பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது இருக்கும் என்ன இருக்கும் மாடுலஸ் ஆஃப் 9 z1 z2 + 4 z1 z3 + z2 z3 மாடுலஸ் this is equal to இங்க என்ன இருக்கு equal to modulus of z1 z2 z3 பண்ணிரலாமா ordinary properties அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம்ங்க இத தனித்தனியா மல்டிப்ளை பண்ணலாமா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு பை ப்ராப்பர்ட்டி னு எழுதிரும் இது என்னது modulus of z1 modulus of z2 modulus of z3 பை ப்ராப்பர்ட்டி இதன ப்ராப்பர்ட்டி ஆஃப் modulusல வரும் இந்த தனியா பிரிச்சு எழுதுறது இப்போ கொடுத்திருக்காங்க modulus of z1 என்ன 1 modulus of z2 2 modulus of z3 3 மல்டிப்ளை பண்ணலாமா 1 into 2 into 3 என்ன 6 வந்துரும் இங்க என்ன இருக்கு அது அப்படியே எழுதிங்க 9 z1 z2 z2 + 4 z1 z3 + z2 z3 modulus is equal to 6 அப்ப நம்ம என்ன செய்றோம் hence proved show that தா கேட்டிருந்தாங்க பண்ணிட்டோம் அதே ரிசல்ட் கொண்டு வந்துட்டோமா அங்க என்ன இருக்கோ அது அப்படியே கொண்டு வந்தாச்சு சோ சம் முடிஞ்சிச்சு சோ சம் ஷார்ட்டா கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கினா முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன இங்க z1 z2 z3 வேணும் அதுல இருந்து கொண்டு வரேன்னா என்ன பண்ணனும் அப்ப z1 z பார் யூஸ் பண்ணி z1 கண்டுபிடிச்சிரலாம்
அப்போ அதை இதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டில் Z1 bar, Z2 bar, Z3 bar வரும். ஜஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 டேட்டா மல்டிப்ளிகேஷன் வரும். அந்த காஞ்சிகேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து மாடுலஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் காஞ்சிகேட்டை ரிமூவ் பண்ணாங்க, டினாமினேட்டில் என்ன இருக்கும், Z1, Z2, Z3 ப்ராடக்டில் இருக்கும். அதை ரைட் சைடில் கொண்டு போனால் அந்த வேல்யூஸ் மட்டும் 1 × 2 × 3 = 6 சம்மி. இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ், இவ்வளோ தான், அதில் வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த Z1, Z2 பயப்படுற மாதிரி இருக்காது. ஸ்டெப்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக வந்துடும். சரியா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.